முதல்ல அந்த யூனிட்டுக்கு எல்லாம் ஒரு கை தட்டு தட்டிருக்கேன். ஏன்னா உண்மையில உங்களை பாராட்டணும் கண்டிப்பா. இந்த படம் ரொம்ப உழைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி சார். எல்லாருக்கும் உண்மையில நான் அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் அப்படியே கண்டினியூ எடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா சொன்னாங்க, சொல்லும்போது சொன்னாங்க, இது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு யூனிட் இந்த யூனிட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வேற குஜராத்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. யாரு குஜராத்லேருந்தா? பூனேவிலேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பஞ்சாப்லேருந்து வந்திருக்கீங்க. எல்லாம் உங்கள் நட்பு பாருங்கள், எவ்வளோ நல்ல நட்பாக இருந்தால் பஞ்சாப்லேருந்துலாம் படம் பார்க்க வர்றாங்க சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு எல்லாரையும் கைத்தட்ட சொன்னேன். நிச்சயமாக அதுக்கு உரியவர்கள் தான் நீங்கள். உண்மையிலே ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு எல்லாம் வல்ல இடம் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து 25வது நாள்ங்கிறது வந்து இந்த கொரோனா காலத்துலேயும், இந்த கொரோனா காலத்தில் வந்து 25 நாள் தேட்டரில் ஓடி இருக்கிறது பெரிய விஷயம். நம்ம அங்கு சார் விஷ்ணு சார் வந்திருக்காரு, அவர் அவருக்கும் பாராட்டணும், அவருக்கும் கைத்தட்டுங்க. ஏன்னா விஷ்ணு சார்லாம் வந்து வந்து சினிமாவில் வந்து ரிலீஸ் பண்ண முடியலன்னா இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சா போதும். அவளை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கிறவங்க. அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர் வருகிறோம், அவர் தான் வந்திருக்க அனைவருக்கும் நம்ம நன்றி கூறி சில வார்த்தைகள் பேசி வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ பேசிட்டுனா வெளியே போயிட்டேன். ஆமாம், அவர் அது எப்பமா தான் சொல்லுவார் ஐயா சார். அவருக்கும் வந்து ஒரு கைத்தட்டு தட்டுங்க. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வேற ஒரு வேலையில வந்து இன்னைக்கு இதுக்காக வந்து சொன்னார், நான் வந்து அதில் படம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப நல்ல மனிதர்கள் இவங்க எல்லாருமே, குணத்தில் வந்து அவ்வளோ தங்கமானவங்க சொன்னாங்க. அவருக்கும் நன்றி சார். உண்மையில வந்து நீங்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வரணும், மனமான வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து நல்லா ஆரம்பத்துலேருந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்கு, ஷூட்டிங்லேருந்து நல்லா நல்ல ஒரு ஆக்ஷன். பட் அதே மாதிரி ரிலீஸ் அப்பையும் அனுதினம் பேப்பரில் விளம்பரங்கள், ஏன் கொண்ட பேஜெல்லாம் விளம்பரம் கொடுத்து ரெகுலராக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க படம் பார்த்தவங்க கூட சொன்னாங்க, படம் அவரேஜாக நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இது வந்து 25 நாள் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க, எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு தாய் வந்து குழந்தை பெற்கிறது சமம் இது படம் ரிலீஸ்ன்றது. அந்த ரிலீஸே பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி 25வது நாள் வெற்றி விழா மாதிரி கொண்டாடுறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த இதே போன்று இது என் காதல் புத்தகம் போன்று இவங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி படத்தை எடுத்து வெற்றி விழா கொண்டாடன்றது வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது என் காதல் புத்தகம் இந்த மூவி வந்து இப்போலாம் அங்கிள் சொன்ன மாதிரி, அங்கிள் சொன்ன மாதிரி 1 or 2 days ஓடினாலே சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ்ங்கிறாங்க. ஆனால் வந்து 25 days ஓடி இருக்கு, அதுவும் இந்த கொரோனா டைமில். ஸோ ஒரு பெரிய விஷயம். அந்த ப்ரொடியூசர் சாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த கொரோனா டைமில் மூவிஸை ரிலீஸ் பண்ணவே பயந்தாங்க. மூவி ரிலீஸ் பண்ணால் தான் மக்கள் திருப்பி தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ இந்த டைம்ல நம்பி மூவியை ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இன்னொரு தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டை வந்து அவங்க ஒரு ஹோட்டல்லையோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாமல் ஆடியன்ஸோட மக்களோட தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய படம் இல்லை, சின்ன படம், எல்லா படத்துக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.